காலை நேரம். 10ஆம் வகுப்பு படிக்கும் ரேகா அவசரம் அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தா. அவளுடைய அம்மா ரம்யா கிச்சனில் பிஸியாக வேலை செஞ்சிட்டு இருந்தா. ரவி, அதாவது ரேகாவோட அப்பா, ஹாலில் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருந்ததை பார்த்துட்டு பார்க்காதது மாதிரி போனா ரேகா. அம்மா அம்மானு கூப்பிட்டுக்கிட்டே வந்தா. ரவி, என்ன ரேகா, உனக்கு என்ன வேணும், எதுக்கு அம்மாவை கூப்பிட்றன்னு கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்றும் சொல்லாமலே அம்மா அம்மானு கூப்பிட்டுக்கிட்டே கிச்சனுக்குள்ளே ஓடுனா. அப்பா கேட்குறேன் இல்லையா, என்னன்னு சொல்லுமான்னு மறுபடியும் ரவி கேட்க ரேகா கொஞ்சமும் சட்டை பண்ணலை. அம்மா கிட்ட போய் அம்மா தோளை பிடிச்சிக்கிட்டு, அம்மா எனக்கு 2 ரெக்கார்ட் நோட்டும் வாங்கணும், 1 பென்சில் பாக்ஸும் வாங்கணும்னு சொன்னான். நான் வேணா இப்போவே கடையில் போய் வாங்கிட்டு வரவான்னு ரவி கேட்டதை ரெண்டு பேருமே காதில் வாங்கலை. ரம்யா ரேகா கிட்ட, நான் வாங்கி கொடுக்கணுமா அல்லது நீயே வாங்கிக்கிடுவியான்னு கேட்டா. அதுக்கு ரேகா, எங்கள் ஸ்கூல் ஸ்டேஷ்னரியில் கிடைக்கும், நானே வாங்கிக்கிடுவேன், எனக்கு பணம் மட்டும் கொடுங்கன்னு சொன்னான். உடனே ரேகா ரூமுக்குள்ளே போய் தன்னுடைய ஹேண்ட்பேக்கை திறந்து 100 ரூபாய் நோட்டை எடுத்து ரேகா கிட்ட கொடுத்து, இந்தா வச்சுக்கோ, ஸ்கூலுக்கு போன உடனே ரெக்கார்ட் நோட் வாங்கிருன்னு சொன்னான். ரேகா அந்த பணத்தை தன்னுடைய பர்ஸில் வச்சு ஸ்கூல் பேக்குக்குள்ளே வச்சா. ரம்யா அவளுக்கு தலையை கட்டி விட்டுக்கிட்டே, உனக்கு இட்லியை மேஜையில் வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போ, நேரம் ஆயிட்டுது, லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணி வச்சுட்டேன், தண்ணியை பாட்டிலை பிடிச்சிட்டு சீக்கிரமாக போன்னு சொன்னான். அதுக்கு ரேகா, சாப்பிட நேரம் இல்லைம்மா, இட்லியை டிஃபன் பாக்ஸில் வச்சுருங்க, நான் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக கிளம்புனான். உனக்கு நேரம் ஆயிட்டுதுன்னா நான் வேணால் தண்ணியை பாட்டிலை பிடிச்சி தரவா ரேகா அப்படின்னு கேட்ட ரவியை ரெண்டு பேருமே அலட்சியப்படுத்தினாங்க. ரேகா வேகமாக பாட்டில் தண்ணியை நிரப்புனான். அம்மா போயிட்டு வரேன், அப்புறம்மா எனக்கு ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொல்லிட்டே போயிட்டா. ரம்யாவும் கேட் வரைக்கும் போய் ரேகா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மறந்துடாதன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு பை சொல்லிவிட்டு திரும்பி வந்தான். வீட்டுக்குள்ளே வந்ததும் கிச்சனுக்குள்ளே போய் பாத்திரம் கழுவ ஆரம்பித்தார் ரம்யா. ரவி அவா பின்னால் வந்து நின்று, நான் வந்து 1 வாரம் ஆகுது, ரேகா என் கூட பேசவே மாட்டேங்கிறான்னு சொன்னான். ரம்யா எந்த ஒரு பதிலும் சொல்லலை. ரவி தொடர்ந்து, நீ என்னைய பார்க்க கூட மாட்டேங்கிறன்னு வருத்தத்தோடு சொன்னான். ரம்யா அதுக்கும் மௌனமாகவே இருந்தா. ஏன் இப்படி அமைதியாக இருந்து என்னைய கொல்றன்னு கொஞ்சம் குரலை உயர்த்தி ரவி கேட்டான். அதுக்கு ரம்யா, முடியலை, எங்களால் முடியலைன்னு சொன்னான். என்ன முடியலைன்னு ரவி கேட்டான். அதுக்கு ரம்யா, ஒன்றுமே நடக்காதது மாதிரி சகஜமாக பேச முடியலைன்னு சொல்லிட்டு கண்ணில் வந்த தண்ணியை தொடச்சான். ரவி மன்னிப்பு கோரும் துணியில் சொன்னான், நான் தான் மனம் திரும்பி வந்துட்டேனே, நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டேனே, இனிமேல் உங்கள் ரெண்டு பேரையும் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறேனே, என்னைய நம்ப மாட்டியா, போயிட்டீங்களே 1 வருஷம் எங்களை தனியாக தவிக்க விட்டுட்டு அவள் பின்னாடி போயிட்டீங்களே, உங்களையே நம்பி இருந்தனே, நம்ம பொண்ணு ரேகாவுக்கு 15 வயசு ஆகுது, அப்பா அப்பான்னு உங்களை சுற்றி சுற்றி வருவாள், சரி என்னையை விட்டுட்டு போகத்தான் உங்களுக்கு மனசு வந்துச்சு, ரேகாவை விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, அவளால் தாங்கவே முடியலைன்னு தழுதழுத்த குரலில் ரம்யா பேசினான். ரவி ரம்யாவோட கையை பிடிச்சி, அதான் நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் இல்லையான்னு அவ கண்ணை பார்த்து கேட்டான். அவன் கையை சட்டுன்னு உதறனா ரம்யா, நீங்கள் எங்களை அனாதரவாக விட்டுட்டு போன காயம் இன்னும் ஆறலை, இந்த காயம் ஆறுமான்னு தெரியலை, முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்த மாதிரி இப்போ என்னால் உங்களோட இருக்க முடியலைன்னு பட்டுன்னு சொன்னார் ரம்யா. அதுக்கு ரவி, அப்போது நீ என்னைய மன்னிக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்டான். அதான் உங்களை வீட்டில் மறுபடியும் சேர்த்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை விட்டு வெளியே வந்தார் ரம்யா. ரவி அவள் பின்னாலேயே வந்து, ரேகா என் கூட பேசவே மாட்டேங்கிறா, நீயும் ஒரு வேற்று மனுஷர்கிட்ட பேசுகிறது மாதிரியே என்கிட்ட பேசுகிற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு பரிதாபமாக சொன்னான். அவள் மனசுக்குள்ள கடல் அலைகள் மாதிரி என்ன போராட்டங்கள், தனக்குள்ளேயே பேச ஆரம்பித்தா. என்னையையும் ரேகாவையும் அப்படியே விட்டுட்டு எவா பின்னாலேயோ போய் அவா கூட 1 வருஷம் குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காரு, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ இப்போ திரும்பி வந்துட்டாரு, இந்த 1 வருஷமும் என்கிட்ட ஃபோன் கூட பண்ணலை, நான் இருக்கேனா செத்துட்டேனான்னு கூட தெரியாது, இப்போ திடீர்னு வந்து நிற்கிறாரு, இவர்கிட்ட நான் எப்படி அன்பாக பேச, எப்படி சகஜமாக நடக்க, இயேசு பகைவனையும் நேசியுங்கள்னு சொல்லியிருக்காரே, என்னால் சொந்த கணவரையே நேசிக்க முடியலையே,
இவர் எனக்கு செஞ்ச துரோகத்தை மறக்க முடியலையே. அவரை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டாலும் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கிட முடியலையே. முன்னாடி மாதிரி அவர்கிட்ட பேச முடியலை, பழக முடியலை, எல்லாத்தையும் தொடச்சிட்டு பழைய மாதிரி அவர்கிட்ட வாழ முடியலையே. இந்த ஒரு வருஷம் அவர் இல்லாமல் கஷ்டப்பட்டேன். இப்போது அவர் வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி கஷ்டமாக இருக்குதே. அவரை மன்னிக்க முடியாமல், கூட வாழ முடியாமல், அதே சமயம் அவரை வீட்டை விட்டு விரட்டவும் முடியாமல், ஐயோ நான் தவியாக தவிச்சுக்கிட்டு இருக்கேனே. அவரை பார்க்கும்போது மனசு முழுசும் ஒரு கசப்புணர்வு வருது, தலை வலிக்குது, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, பசிக்கலை, ஆஃபீஸில் வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. சே, இவரை நினச்சி நான் ஏன் உடம்பை கெடுத்துக்கிறனும். இன்றைக்கே என் தலைவலி குணமாக நான் டாக்டர்கிட்ட போகணும். இப்படி ஒரு முடிவெடுத்த உடனே ரம்யாவுக்கு அவள் ஃப்ரெண்டு ஆனந்தி ஞாபகத்துக்கு வந்தாள். ஆனந்தி இவ கிளாஸ்மேட், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டு பேரும் ஒன்றா படித்தாங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் இவா ஆர்ட்ஸ் காலேஜில் சேர, அவள் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து எம்பிபிஎஸ் படித்து அதுக்கப்புறம் எம்டியும் முடித்து சிட்டியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்ருக்கா. அவகிட்ட இன்றைக்கி சாயந்தரம் போகலாம்னு முடிவெடுத்தா. ரேகாவும் ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு லேட்டாக தான் வருவாள், அதுக்குள்ளே ஆனந்தியை பார்த்துட்டு வந்துடலாம்னு நினச்சா. ஆனந்திக்கிட்ட தன்னுடைய சோக கதையை சொல்ல ரம்யாவுக்கு விருப்பம் இல்லை. தலைவலி, தூக்கம் இல்லை, பசியும் இல்லைன்னு சொல்லி மருந்து கேட்கலாம்னு நினச்சி போனான். ஃபோனில் ஆனந்திக்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கிட்டா. ஆனாலும் ரம்யாவை காக்க வைக்காம உடனே கூப்பிட்டு அனுப்பிச்சா. ஆனந்தி ரம்யாவை பார்த்த உடனே, ஏன் ரம்யா இப்படி மெலிஞ்சிட்ட, ஏன் இவ்வளவு வீக்காக இருக்கன்னு கரிசனையோட கேட்டா. ரம்யா சொரத்தே இல்லாமல் சிரிச்சா. தலைவலிக்குது, படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது, பசிக்கலை, ஆஃபீஸில் வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலைன்னு மெதுவாக சொன்னான். உடனே ஆனந்தி, ரம்யா மனசளவில் நீ ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன், உன் பிரச்சனை தான் என்ன சொல்லேன் அப்படின்னு கேட்டாள். அப்படியெல்லாம் பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை, மேபி ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம்னு சொல்லி மழுப்புனா ரம்யா. அவள் எதையும் சொல்ல விரும்பலை அப்படிங்கிறத ஆனந்தி புரிஞ்சுக்கிட்டா, அவளை வற்புறுத்தலை. ஆனந்தி ரம்யா கையை பிடிச்சிக்கிட்டு கனிவாக பேச ஆரம்பித்தா. கூல் டவுன் ரம்யா, நான் சொல்கிறத அமைதியாக கேளு. நீ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க, இது உன் உடலையும் மனதையும் பாதிச்சிருக்குது. நம்மளை சுற்றியுள்ளவங்க மேலேயும் நமக்கு நடக்கிற விஷயங்கள் மேலேயும் நம்ம கண்ட்ரோலை இழக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நீ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நமக்கு ஜலதோஷம் வந்துச்சுதுன்னா நம்ம உடல் அதை எப்படி எதிர்க்குதோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸையும் உன் உடம்பு எதிர்க்க தயாராகுது. இப்படிப்பட்ட சமயத்தில் உன் உடம்பில் சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. அப்போ உன் இதயம் வேகமாக துடிக்கும், படபடன்னு மூச்சு வாங்கும், இரத்த கொதிப்பு அதிகமாகும். உன் உடம்புக்கு அதிகமாக ஆக்சிஜன் தேவைப்படுறதுனால ரத்தம் அதிகமான ஆக்சிஜனை மூளைக்கும் தசைகளுக்கும் கொண்டு செல்கிறதுனால இப்படியெல்லாம் ஆகுது. வயிற்றுக்கும் சருமத்துக்கும் கொஞ்சம் ரத்தம் தான் போகும். நீ இப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்தீன்னா இது உன் ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கும், எதிர்ப்பு சக்தியை பாதிக்கும். ஸ்ட்ரெஸ் வந்தால் கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் நம்ம உடம்பில் சுரக்கும். தொற்று நோய் வந்தால் அதை எதிர்த்து போராடுற சக்தியை இந்த ரசாயனம் இழக்க வைக்கும். இந்த ரசாயனம் நம்ம உடம்பில் இருந்தால் டியூபர்குலோசிஸ் அதாவது டிபி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுதுன்னா ஹார்ட் அட்டாக் கூட வரும். அல்சர், ஆஸ்துமா இப்படி வியாதி உனக்கு ஏற்கனவே இருந்துச்சுதுன்னா ஸ்ட்ரெஸ் அதெல்லாத்தையும் இன்னும் அதிகமாக்கும். ஆனந்தி சொல்ல சொல்ல ரம்யாவுக்கு மனசுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சது. ஸ்ட்ரெஸ் நமக்கு இருந்தால் என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு பயந்துக்கிட்டே கேட்டான். அதுக்கு ஆனந்தி, தலைவலி அடிக்கடி வரும், வயிறு வலிக்கும், நெஞ்சு கறிக்கும், தூக்கம் வராது, உள்ளங்கை வேர்க்கும்னு சொன்னான். உடனே ரம்யா, எனக்கு வயிற்று வலியை தவிர எல்லாமே இருக்குது, வயிறு வலிக்கலை, ஆனால் பசிக்கவே மாட்டேங்குதுன்னு சொன்னான். உடனே ஆனந்தி, அப்போ உனக்கு நிச்சயமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது, படபடன்னு இருக்கும், எரிச்சல் வரும், மனசை ஒருநிலைப்படுத்தி யோசிக்க கூட முடியாது. அப்புறம் உன் ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கு நீ தினமும் அரை மணி நேரம் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணு. எக்ஸசைஸ் பண்ணும்போது ரிலாக்ஸ்டாக இரு.
எப்போ வேணுனாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணு, உனக்கு தோணும் போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வா, ஃப்ரீயாயிரு, உன் பிரச்சனையை எப்போ என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்போது என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி மாத்திரையும் டானிக்கும் எழுதி கொடுத்தா. ஆனந்தி எழுதி கொடுத்த மாத்திரையையும் டானிக்கையும் வாங்கின ரம்யா அதையே உற்று பார்த்தா. இந்த மாத்திரையும் டானிக்கும் என் பிரச்சனையை எப்படி தீர்க்கும், என் மனப்போராட்டத்தை எப்படி போக்கும், அவளையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் பொங்கிட்டு வந்துச்சுது. அதை துடைக்கக்கூட தோணாமல் மாத்திரையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா ரம்யா. வணக்கம். என்ன சம்பவத்தை பார்த்தீங்களா? இது ஒரு டெலிகேட் இஷ்யூ. ரம்யாவோட கணவர் ஒரு வருஷம் இன்னொரு பெண்ணோட வாழ்ந்துட்டு திரும்பவும் ரம்யா கிட்ட வர்றாரு. மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க ஆசைப்படுறாரு. ரம்யா அவர் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டா, ஆனால் அவளால் முன்னாடி மாதிரி சகஜமாக அவரோட இருக்க முடியலை. ஒரு மாதிரி தர்மசங்கடமான நிலைமையில் வ இருக்கிறா. ரேகாவுக்கோ அப்பாவை ஏற்றுக்கிட கொஞ்சம் கூட மனசு இல்லை. இது ஒரு வித்தியாசமான பிரச்சனை. உங்கள் வீட்டில் வேணால் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். உங்கள் சகோதரிகள் வீட்டிலையோ, தோழிகள் வீட்டிலையோ, அல்லது உங்கள் தெரிஞ்சவங்க வீட்டிலையோ இந்த பிரச்சனை நடக்கலாம். இதுக்கு தீர்வு என்ன? இந்த தீர்வை பற்றி கலந்துரையாட நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? டாக்டர் ஷர்மிளா ஜான்சன் அவங்க வந்திருக்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு பெண்களின் நிகழ்ச்சிக்கு ஒரு பெண்ணாய் பங்கேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் இந்த ஸ்டில் ட்ராமாவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். இதில் வந்து மூணு கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். கணவன், மனைவி, ஒரு டாக்டர், அப்புறம் உங்களோட மகள். மூணு நாலு கேரக்டர்ஸ், நாலு கேரக்டர்ஸை நம்ம பார்த்தோம். இதில் வந்து யார் தவறு, யார் தவறு இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறத விட, ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்தில் இருக்குது, இந்த பிரச்சனை தீர்வுக்கு என்ன செய்யணும், யார் யார் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். இதுக்கு மெயின் பொறுப்பு வந்து கணவன்கிறனால கணவன்கிட்டேருந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ரம்யாவோட கணவனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த பிரச்சனை வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டில் நம்ம பார்க்க முடியுது. பெண்களால் சில நேரத்தில் பேசவே முடிகிறதில்ல இந்த பிரச்சனையை பற்றி. யார்கிட்ட பேசலாம், ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு ஒரு தயக்கம் எல்லார்ட்டையும் இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய பெண்களுக்கு பாடமாகவும் உறுதுணையாகவும் இருக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். இதில் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, இந்த கணவர் தான் மொத்தமான பொறுப்பை ஏற்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவரால் பாதிப்பு வந்து ரொம்ப அதிகம் மனைவிக்கு. ஸோ இந்த கணவர் வந்து தன்னால் முயன்ற அளவு அவர் முயற்சி பண்ணி மனைவி கிட்ட பேச ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணணும். அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அவர் நிறைய முயற்சிகள் எடுத்தால் மட்டுமே இதில் ஏதாவது தீர்வு எடுக்க முடியும். ஆனால் அவள் பேச விட மாட்டேங்கிறா இல்லையா? ஏன்னா பாதிப்பு வந்து ரொம்ப அதிகம். ஒரு வருட காலம் வந்து அவங்க எத்தனை பேருடைய பேச்சுகளை கேட்டிருப்பாங்க, தன்னுடைய பெண் குழந்தைக்கு அவங்க எவ்வளோ பதில் சொல்லியிருப்பாங்க, சொசைட்டியில் என்னென்ன பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து நார்மலாக எல்லாருமே அறிஞ்ச விஷயம்தான். அதுவும் இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்ன்றதுனால பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் போது நம்ம டெஃபினட்டாக அவங்களால பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கணவன் மனம் திரும்பி வந்ததுனால அவங்க நிறைய முயற்சி எடுத்தால் முயற்சி திருவினையாக்குன்னு சொல்கிறது மாதிரி கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவ மனைவியாக அவளால் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? இந்த கணவர் முதல்ல இருந்து என்ன சம்பவம் நடந்துச்சோ அதை விலாவாரியாக மனைவிக்கிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா மனக்கசப்பு இருக்கிற இடத்துல அவங்க வந்து சமாதானமோ சந்தோஷமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் கணவர் வந்து முயற்சி எடுத்து மனைவிக்கிட்ட பேசக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி முதல்ல என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, இப்போ என்ன ஆச்சு, அதில் மொத்த விஷயத்தையும் முழுமையாக சொன்னாருன்னா மனைவிக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்குற தருணம் ஏற்படும். ஸோ நம்பிக்கை வந்தால் தான் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு முழு பொறுப்பு நான் கொடுக்குறேன்ற ஒரு 100% நம்பிக்கை மனசு மனைவிக்கு வர்ற அளவுக்கு அவர் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லி புரிய வச்சாருன்னா மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நடந்தது நடந்து போயிட்டு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். மறுபடியும் அதையே பற்றி பேசி 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 அந்த புண்ணை கிளற மாதிரி, திரும்பியும் காயங்களை அனுபவிக்கிறது, திரும்பியும் குத்தி குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கிறப்ப அந்த ஞாபகமே திரும்ப திரும்ப வந்து அவங்களுக்குள்ள விரோத உணர்ச்சி அதிகமாகாதா? இல்லை இல்லை இல்லை, இது வந்து நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இதோடைய வலி வந்து ரொம்ப அதிகம்.
அதனால் பேசுகிறது வந்து தான் முதல் தீர்வே. அதுக்காக நான் ஏற்பாடு கண்டிப்பாக இந்த கணவர் எடுத்தே ஆகணும். உதாரணத்துக்கு ஒரு முள் குத்திச்சுன்னு வையுங்களேன், என்ன பண்ணுவோம்? அதுலேயே நீங்கள் மருந்தெல்லாம் போட்டிங்கன்னா ஆறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இல்லை. அந்த முள்ளை எடுத்துகிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் மருந்து போட்டிங்கன்னா அப்போ வந்து அந்த காயம் சீக்கிரமாக ஆறும், காலப்போக்கில் அது மறைவிற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லணும், இந்த மாதிரி கணவன் கண்டிப்பாக மனைவிக்கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்லி கண்டிப்பாக உறுதுணை கொடுக்கணும். அவங்களுக்கு கண்டிப்பாக நான் உன்னோட எந்த சூழ்நிலையும் இருப்பேன், இனி இந்த மாதிரி நடக்காது அப்படின்றதுக்குரிய நிச்சயத்தை மனைவி கொடுக்கணும். அதனால் பேசுவது வந்து மஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமாம், ரொம்ப அழகாக உதாரணத்தோட சொன்னீங்க. இந்த முள் அது சொன்னோன்னா எனக்குமே கொஞ்சம் கன்வின்சிங்காக தான் இருந்தது. ஆமாம், பேசிடணும், ஏன்னா பேசாட்டி மனசுக்குள்ளே வச்சுருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். சரி சரி, இப்போ கணவன் வந்து எல்லாத்தையும் பேசிடணும் அப்படிங்கிறத சொன்னீங்க, மனைவியோட பங்கு என்ன? மனைவியுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருப்பதுனால, ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்தோன்னா அவங்களுக்கு வந்து நேர காலம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் பேசுகிறதுக்கு. நீங்கள் அந்த நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா அவங்க பேசக்கூட விருப்பப்படலை அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ எதனால் அப்படின்னா, இந்த ஒரு வருட காலத்துடைய வழிகள் மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிப்புகள் நிறைய ஏற்பட்டிருக்கும். பிறருடைய கேள்விகளுக்கும் கிண்டலுக்கும் அவங்க ஆளாகி இருப்பாங்க. அதனால் நிறைய டைம் எடுக்கும். ஆமாம், கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அது மட்டும் இல்லை, நம்ம வேதாகமத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, 1 பேதுரு 3:7 பார்த்தீங்கன்னா, அந்தபடி புருஷர்களே, நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள்னு ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருக்காங்க. விவேகத்துடனே வாழ்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? ஸோ ஒளிவு மறைவுன்றது எதுவுமே இருக்கக்கூடாது, கணவன் மனைவியிடம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு நிகழ்ச்சி வந்து, அங்கே நீங்கள் ஒளிமறைவு இருந்தால் சந்தோஷத்துக்கோ சமாதானத்துக்கோ வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுது. அதனால் மொத்தத்தையும் தெளிவாக பேசி முடிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா, ஃப்யூச்சர் வந்து பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமாக. சரி, கணவன் எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தீர்வு கொடுத்தீங்க. இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது மனைவி ரம்யா. அவள் வந்து என்ன செய்யணும், இதை எப்படி அவள் ஹேண்டில் பண்ணணும்? மனைவிக்குள்ள பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் இந்த காலம் பார்த்திங்கன்னா 1 வருஷம் அவள் வந்து போராடி இருக்கா இந்த உலகத்து மக்கள்கிட்ட, அப்புறம் பேச்சுக்கள் ஏச்சுக்கள், அப்புறம் தன்னுடைய சொந்த குழந்தைகிட்ட அவள் பதில் சொல்லணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அவள் உள்ளாகியிருக்கா. ஸோ அது வந்து மென்டலாக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும், உடல் அளவிலும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். பாதிப்பு அடைஞ்சிருக்கா? கண்டிப்பாக. ஸோ அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸே இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு போகுதுன்னா அப்போ பாதிப்பு அளவு எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல நமக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக மனைவியால் பேச முடியாது இமீடியட்டாக. ஸோ பேசுகிறது கூட தயங்குறான்னு தான் காமிச்சிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா, பைபிளில் சொல்லியிருக்கல மன்னிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கல, ஸோ அந்த ஒரு இதுக்காகவாது, ஏன்னா கணவர் வந்து திருந்தி வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ திருந்தி வந்திருக்கேன்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், மன்னிப்போம் மறப்போம் இருக்கு இல்லையா? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி பைபிள் அதை கரெக்டாக சொல்லியிருக்கு. இயேசுக்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து கேட்குறான், எத்தனை தடவை என் சகோதரனை மன்னிக்கணும் அப்படின்னுட்டு. அதுக்கு இயேசு 7 தரம் மன்னி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு நேரம் வந்து இயேசுவோட சீடன் பேதுரு வந்து இயேசுக்கிட்ட வந்து, நான் என் சகோதரனை 7 தரம் மன்னித்தா போதுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இயேசு சொல்கிறாரு, 7 தரம் நான் 70 தரம் மன்னி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 70 தரம் மன்னி அப்படிங்கிறப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? 70 தரம் அப்படின்னா இன்ஃபினிட், எத்தனை தடவைனாலும் திரும்ப 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 மன்னிங்கிற மாதிரி தான். அப்படிங்கிறப்ப ஒரு சகோதரனே அப்படி செய்யறப்ப சொந்த கணவனை வந்து கண்டிப்பாக நம்ம மன்னிக்க தான் வேணும். ஏன்னா அது அவளுக்கும் நல்லது, அவளை ஒரு வாழ்க்கை நல்லா தான் அமையும். அது மன்னிக்கணும், ஆனால் நம்ம வந்து மன்னிச்சிடணும் அப்படின்னு ஈஸியாக பேசுகிறதுக்கு இருக்குது, ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அது சாத்தியப்படுமா? முயற்சி செய்தால் கண்டிப்பாக முடியும். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? அந்த ஒரு கிறிஸ்துவ பெண்ணாக இருந்துட்டு ஸோ மன்னிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம் ஒரு தடவை. ஏன்னா அவர் திருந்தி வந்தேன்னு அவரே சொல்கிறாரு. ஸோ என்ன நடந்துன்னு கேட்டிருக்கலாம், அதுக்கப்புறமா தெளிவாகிறதுக்கான வாய்ப்பு. ஒரு தடவைன்னு சொல்லாதீங்க, 7 தரம் மன்னிக்கலாம்னு போட்டிருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இல்லை, முதல் வாய்ப்பு கொடுக்கலாமே, ஏன்னா அவர் பேசக்கூட தயங்குறான்னு சொல்லும் போது வாய்ப்பு கொடுக்குறதுல தப்பு இல்லை. காலம் கொஞ்சம் எடுக்கும், ஆனால்
கண்டிப்பாக நிறைவேறும். இது நிச்சயமாக அவளுடைய சுய முயற்சியால் முடியாதான் நான் நினைக்கிறேன். அவள் முழங்கால் படிட்டு கடவுள்கிட்ட கேட்டு அந்த தன்னோட மனசை மாற்ற அவள் வந்து ஜெபிக்கணும். அதை மன்னிக்கும் மனப்பக்குவத்தை அவள் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அப்புறம் நான் என்ன பாயிண்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னா, அவள் வந்து இப்போ நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு. அப்போது கணவன் வந்து அவனுக்கு சில ட்ராபேக்ஸ் இருக்குது, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதே சமயம் அவனுக்கு சில நல்ல பாயிண்ட்ஸும் இருக்கும், நல்ல குணங்களும் இருக்கும். அவள் அதையே நினச்சிட்டு இருந்தானா கணவன் மேலே ஒரு மதிப்பு வரும், ஒரு மரியாதை வரும் இல்லையா? கணவரை நினச்ச உடனே அந்த கணவர் செய்கிற நல்ல விஷயங்கள், அவர் அப்படி செய்வார்ல, நமக்காக அதை செஞ்சு தருவார்ல, அவர் இப்படி பண்ணுவார்ல, இதில் அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார், அப்படி அவன் நினைக்க நினைக்க ஒரு நல்ல பிக்சர் அவளுக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும் இல்லையா? நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், அது அப்போ அவள் தான் தன்னைத்தானே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், நல்லதான் நினைக்கணும் அவரை பற்றி. ஆ, அந்த மாதிரி அவள் நினச்சா நல்லாயிருக்கும். கடவுளுடைய கிருபையும் இருக்கணும், அதுக்காக ஜெபத்தில் தாங்கணும் அவளே. அதுக்கப்புறமா நிச்சயமாக மாற்றம் ஏற்படும், மாற்றம் ஏற்பட தான் செய்யும். இது ஒரு கஷ்டமான நேரம் தான் அவளுக்கு. இன்னொன்று, கணவனோட சேர்ந்து வாழ்கிறப்ப அவளுக்கு அது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் லைஃபு கிடைக்குது, சொசைட்டிலையும் ஒரு நல்ல பேர் இருக்குது, பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பன் கிடைக்கிறாரு. ரேகாவோட நிலைமை கொஞ்சம் கஷ்டப்படுற நிலைமை தான். ஏன்னா ரேகா என்னவா கடைசியில் தாய் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதோடைய பாதிப்பு கண்டிப்பாக மகளுக்கு இருக்கும். ஸோ அது சிறு பிள்ளைன்றதுனால ஒரு மகளுக்கு என்ன சொல்லணுமோ, ஏன்னா அவளுக்கு வந்து தாயும் தகப்பன் ரெண்டு பேருமே முக்கியம் இல்லைங்களா? அது இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்தும் சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம நம்பிக்கையான ஒரே ஆள் அப்படின்னா நம்முடைய பெற்றோர்களாக தான் இருக்க முடியும். அதனால் இவங்க இவளுக்கு மனசில் எல்லாமே தெளிவான பிறகு கண்டிப்பாக ஜபத்தோட தன்னுடைய மகளையும் அவளால் கண்டிப்பாக தாங்க முடியும். ஒரு தாயால் முடியாது, எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். ஸோ ஒரு பெண்ணாய் பெண்களுக்கு செய்யாமல் வேற யார், தன்னுடைய சொந்த மகளுக்கு செய்யாமல் வேற என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த சிறு குழந்தைய கண்டிப்பாக புரிஞ்சுக்கிற மனப்பான்மை வந்து அவளுக்கு இருக்கும். இந்த காலத்தில் பிள்ளைங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் சொன்னாலே அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது குழந்தைங்களுக்கு இந்த காலத்தில். அதனால் அம்மா சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதனுடைய பாதிப்பு வந்து நிச்சயமாக அதிகமாக இருக்கும், ஒரு நம்பிக்கை வரும் கண்டிப்பாக. ஸோ முதல்ல மனைவி வந்து ஸ்ட்ராங் ஆன பிறகு கடவுள் கிருபையில் ஸோ ஜபத்தோட மொத்த குடும்பமும் சந்தோஷமாக வாழறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த பிரச்சனைக்கு வந்து கணவன், மனைவி, மகள் எல்லாரும் எப்படி இதை எதிர்கொள்ளணும், என்ன மாதிரி அதை மன்னிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. பைபிளை எடுத்துக்காட்டு வேற சொன்னீங்க. நீங்கள் இங்கே ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, டாக்டர் ஷர்மிளா ஜான்சன் சொன்னதை நீங்கள் கேட்டீங்க. சரியான தீர்வு சொன்னாங்க. கணவன் என்ன செய்யணும், மனைவி என்ன செய்யணும், மகள் அவங்க எப்படி மாற்றணும் அப்படிலாம் சொன்னாங்க. உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா எங்களோட காண்டாக்ட் பண்ணுங்கள். திரையில் வர்ற நம்பரோட நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அல்லது இதை விட நல்ல தீர்வு எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட அதை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்கள் வீட்டில் வேறு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதையும் நாங்கள் வந்து அதற்கான தீர்வையும் நாங்கள் நல்ல எக்ஸ்பர்ட்டை வச்சு உங்களுக்கு சொல்ல நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். அதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நிகழட்டும். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் கிடச்சிருந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும்னு நினச்சா எங்களுக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கோம். உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சா கூட ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போமா? பாய்.